பனிரெண்டாம் வகுப்பு இயல் இரண்டில் உள்ள நெடுநல் வாடை என்னும் செய்யுளினுடைய திணையாக வாகை திணையை பற்றி காண்போம். முதல்ல திணைகளுக்கு நமக்கு தேர்விற்கு 4 மதிப்பெண்கள் கட்டாயம் உண்டு. திணை அல்லது அணி அல்லது துறை இந்த மூன்றிலிருந்து 1 வினா கட்டாயம் பொது தேர்விற்கு உண்டு. அப்போ இந்த பொது தேர்வுக்குரிய 4 மதிப்பெண் வினாவை முதல்ல நாம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம எந்த திணை எழுதினாலும் அந்த திணையினுடைய விளக்கம் முதல் தலைப்பாக கொடுக்கணும். ரெண்டாவது தலைப்பு அந்த திணைக்குரிய சான்றான பாடலை கொடுக்கணும். மூணாவது தலைப்பு அந்த சான்றுக்கான விளக்கம் தரணும். நாலாவது தலைப்பு அது எந்த அளவுக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது என்பதை சொல்லணும். இந்த 4 தலைப்பும் திணை, அணி, துறை இந்த 4 3 கொடுத்தல் வேண்டும். இப்போ முதல்ல வாகை திணையை பார்க்க போகிறோம். வாகை திணையினுடைய விளக்கம், வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகை திணையாகும். அப்போ வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவதற்காக அவங்க தலையில் வாகை பூவை சூடி கொண்டாடுவாங்க. இதுக்கு பேர் வாகை திணை. இப்போ இதுக்கு சான்றா நம்முடைய மனப்பாட பகுதி பாடலான நெடுநல் வாடை, அதிலிருந்து ஏதாவது 2 வரி அல்லது 4 வரியை நாம் எழுதலாம். வையகம் பணிப்ப வலநேர்வு வலையி இப்பொய்யா வானம் புதுப்பெயல் புழிந்தன, ஆசிரியர் நக்கீரர். இப்போ இதனுடைய விளக்கம், உலகம் குளிர மழையை பொழிந்தது. வானமானது உலகம் குளிர மழையை பொழிந்தது. மழை பொழிஞ்சதுனால வெள்ளம் அதிகமாக வந்தது. அது எங்கே போச்சு அப்படின்னா, தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தினால் ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை வேறு மேடான நிலங்களில் மேயவிட்டனர். தாழ்வான பகுதியில் வெள்ளம் வந்துச்சு, அதனால் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா மேடான பகுதியில் கொண்டு போய் மேயவிட்டனர். அதனால் வருத்தம் அடைந்தனர். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு புலம் பெயர்ந்ததுனால அவங்க வருத்தம் அடைந்தனர். அவர்கள் தலையில் சூடியிருந்த காந்தல் மாலையிலிருந்து விழுந்த நீர்த்துளிகளால் மிகுந்த குளிர் ஏற்பட்டது. ஏற்கனவே அங்கே வந்து மழை வந்து வெள்ளம் ஏற்பட்டது, அதனால் குளிர் இருந்தது. மேலும் அவர்களுடைய குளிர் அதிகமானதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தலையில் சூடியிருந்த அந்த காந்தல் மாலையிலிருந்து நீர் சொட்டி அவருடைய உடல் மீது பட்டதனால் குளிர் மிகுந்தது. அதனால் அவர்கள் நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றியும் அவர்கள் பற்கள் நடுங்கின. அதனால் அந்த குளிரை போக்கணுன்றதுக்காக அவர்கள் தன்னுடைய கைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா நெருப்பினால் சூடேற்றுறாங்க. அப்படி சூடேற்றியும் அவர்களுடைய குளிரானது குறையலை, அதனால் அவர்களுடைய பற்கள் நடுங்கின. இந்த குளிர் அதிகமானதுனால விலங்குகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேய்ச்சலை மறந்தன, குரங்குகள் நடுங்கின, பறவைகள் நிலத்தில் விழுந்தன, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன, மலையையே குளிரச் செய்வது போன்றிருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு. விலங்கு எதுவுமே வந்து மேய்ச்சலை மறந்தன, குரங்குகள் நடுங்கின, பறவையெல்லாம் மரத்திலிருந்து குளிரால் நடுங்கி கீழே விழுது, பசுக்கள் பால் உண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தது, மலையையே குளிர செய்வது போன்றிருந்தது அந்த குளிர்கால நள்ளிரவு. மலைக்கே குளிர் ஏற்படுவது போல அதிகமான ஒரு குளிர் உடையதாக அந்த நள்ளிரவு காணப்பட்டது அப்படின்றது இது பாடலினுடைய பொருள். இது பொருத்தம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், வெற்றி பெற்ற அரசன் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடியதால். அப்போது அந்த அரசன் வெற்றி பெற்று வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடியதால் இது வாகை திணையாகும். இவ்வாறு 4 தலைப்பை எழுதி இதை எழுதணுமானால் இதற்கு நாம் கட்டாயம் 4 மதிப்பெண்களை பெற முடியும்.